செய்குலியில் சேதாரமே இல்லாத தங்கம் மற்றும் வைர நகைகள் வாங்கணுமா? அணுகுவீர் பேப்பேரி பிரில்லியன் கட் ஜுவல்லர்ஸ். Recent times-ல பாத்தீங்கன்னா படத்தோட டீசர் ட்ரெய்லர் வந்து ட்ரெண்ட் ஆகுதோ இல்லையோ, என் பக்கத்தில் ஒரு ஸ்வீட்டான கப்பிள்ஸ் இருக்காங்க, அவங்களோட கல்யாண ஃபோட்டோஸ் தான் பயங்கர ட்ரெண்டாக இருந்துச்சு. ஸோ ரீசன்ட் சென்சேஷன் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சுஜா அண்ட் க்யூட்டாக சப்யா அழகா ஸ்மார்ட்டாக பஞ்சாபி மாடல் மாதிரியே இருக்காரு சிவகுமார். ஸோ அவங்களாம் வெல்கம் பண்ண போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ. பிகடன் சார்பாக விஷ் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களோட கல்யாணத்துக்காக வெரி ஹாப்பி. நாங்களும் உங்களை மாதிரியே நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணாங்கன்னா ஒரு மாதம் லவ் பண்ணுறாங்க, இல்லை 2 மாதம் லவ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் கேட்டால் பிரேக்கப் அப்படின்றாங்க. ஆனால் என் கூட இருக்க இந்த ரீசன்ட் சென்சேஷனான கப்பல் வந்து 12 வருஷம் ரொம்ப அழகாக ஸ்வீட்டாக லவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நானும் உங்களை மாதிரி பயங்கர ஆர்வமாக இருக்கேன். ஸோ உங்களோட லவ் ஸ்டோரியை சொல்லுங்கள். இல்லை இப்போ 12 இயர்ஸ் எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு நான் இவங்களை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் பார்த்தேன். ஓகே, எந்த ஷூட்டிங் ஸ்பாட்? என் படத்தில் வந்து இவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் ஒரு சாங்கில் வந்திருந்தாங்க. ஓகே, அப்போ வந்து பார்த்துட்டு அப்புறம் நார்மலாக ஃப்ரெண்டாக நார்மலாக பேசினது ஸ்பாட்டில் பேசுவோம். சிங்கக்குட்டின்னு சொல்லிட்டு ஒரு படம், ஃபஸ்ட் படம் தான். அப்போது வந்து பார்த்து நார்மலாக பேசுவோம், ஆர்டிஸ்ட்குள்ளே நார்மலாக ஷார்ட்டில் வரும்போது பேசுகிற மாதிரி தான் பேசணும். அப்படியே கொஞ்சம் ஃப்ளர்ட்டிங்கு அது எனக்கு தெரியாது. ஓகே, ஏன்னா நம்ம பாய்ஸ் ஸ்கூல்ல தான் படிச்சோம். சோ நம்ம சோகமான விஷயத்தை சொல்றீங்க. சோ வந்து நார்மலா பேச ஆரம்பிச்சோம். பட் ஆனா அதுக்கான ரெஸ்பெக்ட் இருந்தது எப்பயுமே. ஏன்னா புதுசு ஸ்ட்ரேஞ்சர் யாருன்னு தெரியாது, எப்படி பேசுறதுன்னு தெரியாது, பேசணும். அதுக்கப்புறம் நார்மலா இவங்களோட நம்பர் எப்படியோ வாங்கிட்டேன் நான், உள்ளுக்குள்ளே வாங்கிட்டு சும்மா மெசேஜிங். அந்த மாதிரி எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, எப்படி, குட் மார்னிங், குட் நைட். அவாய்ட் பண்ண ஒரு மெசேஜ் பண்ணது கூட நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன் அந்த டைம். ஐ அம் சோ பிஸி, வெரி பிஸின்ற மாதிரி ஒரு. ஓகே, நார்மலாக பேச ஆரம்பிச்சா அவங்க ஒரு 100 வார்த்தை பேசினா அவங்க 2 வார்த்தை பேசுவாங்க. ஓகே, பட் ஆனால் நம்ம வந்து அடிச்சுட்டே இருந்தோம். அந்த நீங்கள் கேட்டிங்களா அப்படி நம்பர்லாம் வாங்கினீங்கன்னு கேட்டீங்க? நான் கேட்டேன். என் கூடவே துரோகிங்க இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, என் மேக்கப் மேன், என் அசிஸ்டன்ட், என் ஹேர் ட்ரெஸ்ஸர், இவங்கெல்லாம் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து இந்த இம்போசிஷன் எழுதுகிற மாதிரி விடாமல் மெசேஜ், ஹலோ 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 அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு ஒரு கட்டத்தில் வெறுப்பாகி ஹலோ அப்படின்னு போட்டாங்க. அவங்களும் திருப்பி ரிப்ளை பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு சக்ஸஸ், ஜெயிச்சிட்டான். அப்புறமா வந்து வாங்க எங்கேயாவது காஃபி சாப்பிட்லாம், எங்கேயாவது போகலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களும் வந்து வரலை, வழிக்கு வரலை, எவ்வளோ பண்ணியும் வேஸ்ட்டு. ஏன்னா எனக்கு வந்து என்ன பயம் இருந்ததுன்னா, வீட்டில் வந்து அம்மா தங்கச்சி இவங்களுக்காகவே நான் இருந்தேன், எனக்காகவே அவங்க இருந்தாங்க. அந்த அட்மாஸ்பியர் தான் எனக்கு தெரியும். அதை மீறி நான் வந்து எங்கள் பார்ட்டிலாகவும் நான் போனது கிடையாது. இப்போ தான் நான் இவரோட நான் வந்துட்டு வெளியே போகிறேன், அது ஆக்சுவலாக அவருக்கே தெரியும். ஸோ இப்போ அந்த மாதிரி இடத்துக்கெலாம் போனதில்லை, யார்கிட்டையும் பெருசாக பேச மாட்டேன். என் வேலை உண்டு. அப்போவே நான் நிறைய வாட்டி இன்டர்வியூலலாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சது ஷூட்டிங் ஸ்பாட் கூப்பிட்டு போவாங்க, அதை தவிர வீடு எனக்கு தெரியும். வீடை விட்டால் எனக்கு தெரிஞ்சது இந்த கோடம்பாக்கமில் நவசக்தி விநாயகர் கோவில், டெய்லி நடந்து போயிட்டு வந்துட்டு இருப்பேன். இதுதான் எனக்கு தெரியும். ஆனால் அந்த கோயிலையும் இவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் சொல்லிட்டாங்க. அங்கேயும் வந்து நின்றுட்டு இருந்திருக்காரு. அதெல்லாம் எனக்கு இப்போ நினச்சா கூட சிரிப்பு தான். ஃபர்ஸ்ட் அந்த 12 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸாவது தலைவர் டி ராஜேந்திர மாதிரி ஒரு தலைக்காதல தான். ஏன்னா அந்த 12 இயர்ஸ் ஃபுல் கவுண்டடு கிடையாது எப்பயுமே. அந்த ட்ராவல் வேணால் 2 பேரும் சேர்த்து 12 இயர்ஸாக இருக்கும். அதில் ஒரு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் ஒரு தலைக்காதல் தான். அதுக்கப்புறம் எனக்கு வரல. ஏன்னா புதுசாக என்ன எவனோ வந்து லவ்ன்றான், எப்படி லவ் பண்ண முடியும், என்னது லவ்னாலே எனக்கு அது லவ்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது. ஏன்னா நான் மொபைல் ஃப்ரீ கிடையாது. எனக்கு வந்து பெருசாக இந்த சோஷியல் மீடியா பற்றிலாம் அப்பவும் தெரியாது. அப்போ தான் சோஷியல் மீடியா பற்றி லைட்டாக அப்போ ஆர்கூட் மட்டும்தான் இருந்தது. அதெல்லாம் அது எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது அது எப்படின்ட்டு. ஸோ எனக்கு சுத்தமாக ஐடியாவில். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபேஸ்புக் கண்ட்ராவி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ என்கிட்ட அந்த மாதிரி மொபைலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது. நான் ரொம்ப நார்மலான ஒரு ஃபோன் அது கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன். எங்க ப்ரொடக்ஷன்ல இருந்து கால் வந்தா வந்துச்சா நாளைக்கு ஷூட் ஆகும். ஒரு வழியா கால் பண்ணி ஃபைனலா வந்து லவ் பண்றங்க அப்படினு சொல்லிட்டேன். நீங்க ப்ரப்போஸ் சொல்லிட்டேன். ஓகே அப்படியே ஃபோன்லயே ஃபோன்லயே லேண்ட்லைன் சொல்லி ரொம்ப நாளா அலைஞ்சிக்கிட்டு லவ் பண்றேன். ஃபோன் ஃப்ரீ கிடையாது. லேண்ட்லைன் பக்கத்துல டிவி பார்த்துட்டு இருப்பேன். ஃபோன் வந்தா நான் தான் எடுப்பேன், அம்மா எடுக்க மாட்டாங்க. என் சிஸ்டர் படிச்சிட்டு இருந்துட்டேன். லவ் பண்றங்க நீங்களும் என்ன லவ் பண்ணுங்கங்க அப்படினு சொல்லிட்டேன். எவ்வளவு அழகா ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு. நான் லவ் பண்றேன். நான் லவ் பண்ணேன். என்ன வந்தது கேளுங்க. அதுக்கு அவங்க பதில் சொன்னாங்க. நான் அவங்கள செருப்பால அடிப்பேங்க. நான் உடனே வந்துட்டு இந்த பொண்ணு ரொம்ப மொரட்டனமா இருக்கு, இந்த பொண்ணு இதெல்லாம் பேசவே கூடாது என்னன்னு சொல்லிட்டு போன் வச்சிட்டேன். ஓகே போமா நீ உன் வாழ்க்கைய நானாமான்னு சொல்லிட்டு போய் மனசு கஷ்டமா இருந்திருக்கும்ல. மனசுக்கு பயம் வந்துருச்சு. மனசு பயம் வந்து யாருமே திட்டினது கிடையாது நம்மள. இப்படி எடுத்த உடனே செருப்பால அடிப்பேன்றாங்க. பொண்ணுட்டேன்னு திட்டுவாங்கனே கிடையாது வரைக்கும். சரின்னு சொல்லிட்டு வெச்சாச்சு. அம்மா கூட திட்டது கிடையாது. வெச்சிட்டேன். வெச்சிட்டு போயிட்டேன். சாவகாசமே வேணான்னு சொல்லிட்டு நிம்மதியா இருந்தேன் ஒரு 4-5 நாள். அப்புறம் அவங்களே கூப்பிட்டாங்க. கால் பண்ணி அது என்னன்னா எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆச்சு. அந்த பையன் என்ன ஜஸ்ட் லவ் பண்றானேன்னு சொன்னா இந்த மாதிரி எத்தனை பேர் சொல்லி இருப்பாங்க ஸ்கூல் படிக்கும்போது. அப்பலாம் ஏன் நம்ம செருப்பால அடிப்போம்னு சொல்லல. நிறைய ப்ரொபோசல் போயிருக்கு. அதனால தான் உங்களுக்கு அதை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. நமக்கு எல்லாம் வரவே இல்ல. உங்களுக்கு வரதே இல்ல. நான் காலேஜ்லாம் போனது இல்லங்க. நான் ஸ்கூலிங் தான். அது எல்லாருக்குமே தெரியும். உங்க வியூவர்ஸ்க்கே தெரியும். ஸ்கூல் தான் நான் படிச்சேன். சோ ஸ்கூல் டைம்ல இந்த பசங்க வந்துட்டு இந்த லெட்டர் எழுதி புக்குக்குள்ள வச்சு அடி வாங்குற கதையெல்லாம் நிறைய இருக்கு. சோ அதுதான் எனக்கு தெரியும். திடீர்னு ஏன் அங்கெல்லாம் கோவப்படல, அத்தான் சொன்னதுக்கு மட்டும் ஏன் எனக்கு இவ்வளோ கோவம் வந்துச்சு. அத்தாங்கிட்ட கோவப்பட்டோமே. சோ அது 2 நாளா எனக்கு எப்பவுமே நான் யாரையாவது தேவையில்லாம திட்டாலோ இல்லை நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டாலோ ஏன் மனசாச்சே என்னை உறுத்தும். அதுக்கு தான் நான் பயப்படுவேன் மோஸ்டா. ஸோ அப்போ வந்து யோசிச்சு பார்த்தேன். நைட்லாம் தூக்கமே வரல. சரி இந்த பாவம் திட்டோமே ஐயோ அப்படின்ட்டு நான் அதுக்கப்புறம் நான் கால் பண்ணி சாரி நேத்து நீங்கள் நீங்கள் கால் பண்ணீங்க, நான் தெரியாமல் செருப்பால் அடிப்பேன்ட்டேன் சாரி அப்படி. அது வந்ததுக்கப்புறம் ஓகே 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 நான் மறுபடியும் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அவங்களே சொல்லிட்டாங்க நம்ம எப்போ மீட் பண்ண சொன்னோம்னா காஃபி ஃபீ சாப்பிடலாம் அப்படின்னுட்டு அப்படியே டேக் ஆஃப் ஆரம்பிச்சிருச்சு. நானும் சொல்லல நீங்க தான் சொன்னீங்க. அதையும் நான் தான் சொன்னேன். எப்படி எனக்கு தெரியும்? எனக்கு சிட்டி சென்டர்னா என்னன்னே தெரியாது. இவரு ஃபோன் பண்ணிட்டு இன்னைக்கு வெளியவே வர மாட்டாங்க. மால் அப்புறம் இந்த கிளப்பிங் எப்படிங்கலாம். நானும் ஒரு பெரிய கிளப் பர்சன் கிடையாது. பட் தெரியும் அட்லீஸ்ட் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரியும். அது எதுவுமே தெரியாது. உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு அந்த வீட்டுக்குள்ளேயே வளர்த்த ஒரு என்னோட ப்ரொஃபஷனுக்குமே எனக்குமே சம்பந்தமே இல்லைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ப்ரொஃபஷனும் இவங்களோட ரியல் லைஃபுக்கும் சுத்தமா சம்பந்தமே கிடையாது. இவ்வளோ பெருசா திருநீர் வச்சுட்டு இவ்வளோ பெரிய குங்குமம் போட்டு வச்சுட்டு அம்மன் படத்துல வர ரம்யா கிருஷ்ணன் மாதிரியே என்ன வெறும் கோயில்ல தான் உட்காந்துருப்பாங்க. பார்க்க சில நேரத்துல பயமா இருக்கும். சந்தனம் எல்லாம் பூசி. எனக்கு தெரிஞ்சது நான் அப்படிதான் ஏதோ தெரியாம சினிமா வந்துட்டு என் ப்ரொஃபஷன் என் கெரியர் வேற மாதிரி என்னை மாத்திச்சு. பட் அதுல இருந்து இப்போ நான் வெளியே வந்து ப்ராப்பரா எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பட் அது சில பேர்னால ஏத்துக்க முடியாது. நிறைய பேருக்கு அது தெரியாது. சுஜானா என்னன்னே தெரியாது. சின்னதுல இருந்தே தாத்தா திருநூறு பூசி வளர்த்த விதம் தான் நான் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு புதுசா இருந்தது. நம்ப முடியாம இருந்தது என்னை பார்க்கும் போது. ஸோ சிட்டி சென்டர் கூப்பிட்டாங்க. சிட்டி சென்டர் அது எங்க இருக்கு? எனக்கு காரும் ஓட்ட தெரியாது. எப்படி போகலாம்? ஆட்டோவுக்கு காசு கிடையாது. எப்படி போகலாம்? சரி ஓகே 2-wheeler எடுத்துட்டு போகலாம். ஏன்னா இவங்க கைட் பண்ணாங்க. சிட்டி சென்டருக்குள்ள போன உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளே இல்லை. ஏன்னா டூ மச் ஆஃப் க்ரௌட். நான் அப்போல்லாம் பார்த்ததே இல்லை. யூஸ்வலாக எனக்கெல்லாம் கல்யாணம் கூட அவ்வளோவா நான் அப்போல்லாம் போனது கிடையாது. க்ரௌடு இல்லாமல் வீட்டோட இருந்தது. அங்கே வந்துட்டு வா KFC போய் சாப்பிட. KFCயா அப்படின்னா என்ன? அப்படின்னா அங்கே எனக்கு ஒரு ஐயோ இங்கே அந்த சிக்கனெல்லாம் பிச்சு சாப்பிடணுமே ஒரு வேணுமா நம்ம வேற சரியா ஃபீல் பண்ணுவோம். ஸோ அப்படிதான் இருந்தது. அங்கே நான் என்ன சொன்னேன், நமக்கு தெரியாதுன்னு காட்டிக்க கூடாது. அட் த சேம் டைம் நம்ம வந்துட்டு மேனேஜும் பண்ணணும்ன்றனால நீங்களே ஊட்டி விடுங்க. இது நல்லா இருக்கு. எனக்கு நல்லாவே இருந்தது. இப்படி இருந்தாலும் ஊட்டி விட சொல்லிட்டாங்கல்ல. ஸோ அங்கே வந்து ஊட்டி விட சொன்னேன். அவர் ஊட்டி விட்டார். இப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் பின்னாடி இருந்து ஒரு பெரிய சவுண்டு. பார்த்தா இவரோட தங்கச்சி கிடையாது. தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக குரூப்பாக இருந்தாங்க. அதில் ஒன்று மட்டும் நம்ம இப்போ ஆர்ஜே நவலக்ஷ்மின்னு ஒருத்தவங்க. ஆமாம் அவங்களோட ரமேஷ் நவலக்ஷ்மி. அவங்களுக்கு தங்கச்சி இருக்குது. அது வந்து என் தங்கச்சி அவங்கள கிளாஸ்மேட் சர்ச் பார்க்க एक्चुअली ராமராஜ்குமார் ராமராஜ்குமார் மாஸ்டரோட டாக்டர் நவதேவின்னு சொல்லிட்டு அது வந்து சிவானா அப்படின்றச்சு அடின்னா பாவி அப்படினு சொல்லிட்டு கூட வந்து எல்லாம் தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அவங்க கை பிடிச்சு வா வா பார்க்காத பார்க்காத ஃபாஸ்டா போலாம் ஃபாஸ்டா போலாம் என்ன அப்படியே அந்த இவங்க வரும்போது ஹாய் ஹாய்னு சொல்றாங்க ஹாய் ஹாய் ஹாய்னு சொல்றாங்க கூப்டாங்க பாத்துட்டாங்க ஹாய் சொல்ல ஹாய் ஹாய் ஹாய்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பட் அப்பெல்லாம் அந்த லவ்வெல்லாம் எதுவுமே லைக் ஆனால் ஏதோ ஒரு க்ரஷ் எனக்கு இருந்தது, அவர் மேலே ஒரு க்ரஷ் இருந்தது, அவருக்கு என் மேலே உண்மையிலே லவ் இருந்தது. பட் நான் பெருசாக அதை இன்னும் ஏற்றுக்காத ஸ்டேஜ். கீழே வந்துட்டு அப்புறமா எனக்கு ஒரு சர்ப்ரைஸ், அந்த இடம் இன்னை வரைக்கும் நான் போனேன்னா நான் இப்படி இப்படி பண்ணிட்டு தான் போவேன். அந்த சிட்டி சென்டர் வெளியே ஒரு வால் ஒன்று இருக்குது, வந்து நின்றுட்டு என் கையை பிடிச்சி நீ தான் என் ஒய்ஃப் அப்படின்னு ஒரு ரிங்கை போட்டுட்டு அவர் பாட்டு ஸ்பாட்ல அங்கே எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு இப்படிதான் பண்ணணும்லாம் தெரியாது பிரதர். ஓகே ஃப்ளோல நமக்கு வரது அப்படியே பண்ணியாச்சு. அவர் வந்து நான் உன்னை லவ் பண்றேன்னா சொல்லி போல எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரிங் போடும்போது நீ இப்படி இப்படி எடுத்து வந்துட்டு நீ தான் என் வைஃப் அப்படின்னு சிரிச்சிட்டே போட்டார். எனக்கு ஒண்ணுமே புரியல, வெயிட் மட்டும் ரிங்கு மட்டும் நல்லா அதுதான் ஃபீல் ஆகுது. எனக்கு ஒரு பக்கம் பயமா இருக்கு, ஏன்னா புதுசாக இருந்தது எனக்கு, எப்படி அதை வந்து அவர்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. பயந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், போனேன் போயிட்டு அந்த வீடு வரைக்கும் போயிட்டேன். மறுபடியும் என்ன தோணுச்சோ தெரியல, இவரை பார்க்கணும் திரும்பி வந்தோம். ஒரு நாள் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் மேலேயே நான் அந்த ரிங்கை கட்டி வச்சுட்டு பயமாக இருக்குது எனக்கு, உங்கள் ஃபேமிலியெல்லாம் பெரிய ஃபேமிலி, நீ என்னை ஏமாற்ற தான் வந்திருக்கேன், நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேசிட்டு வச்சிட்டேன். பட் அங்க இருந்தும் நம்ம தலைவர் வந்து லிஃப்ட் கேட்டு அந்த ரிங் எடுத்துட்டுவே பார்த்து ஊர்னவங்க. அதனால என்ன பண்ணிட்டோம், உடனே ஒரு இவங்க கோவப்பட்டு போயிட்டாங்க, டென்ஷன் ஆகி போயிட்டாங்க. அந்த நேரம் நம்மளுக்கு காரு கிடையாது, பைக்கு கிடையாது, நம்ம ஓட்டெல்லாம் தெரியாது அந்த டைம்ல. ஓகே உடனே அந்த வீட்டில் டூ வீலர்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க, சேஃப்டி இல்லை அப்படி இப்படின்னு. உடனே அந்த டைம்ல ஒரு கப்பலில் ஒருத்தவங்க காரில் வந்தாங்க, அவங்க எங்கள் சண்டே ரொம்ப நேரம் அவங்க படம் மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. எனி பிரதர் எனி பிரதர் எனி ப்ராப்ளம் பிரதர் அப்படின்னாங்க. இல்லை இந்த மாதிரி சண்டை போட்டு லவர்ஸ் நீங்கள்லாம் தெரிஞ்சது பார்க்கும்போதே. உடனே லிஃப்ட்டு தானே வேணுமா அவங்களுக்கு, அவங்களே சொன்னாங்க. சரி அப்படியே வாங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு போகலான்னு இவங்க வீடு வரைக்கும் அப்படியே வீட்டுக்கு. ஆமாம் என் வீட்டுக்கே வந்துட்டார் இவர். அதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் டைமே வந்துட்டார். என்னென்னா எனக்கு பெட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்போ என் வீட்டில் 3 பேர் இருந்தாங்க. ஸோ என் அசிஸ்டண்ட்டு தான் வீணா போனவனுங்க அட்ரஸு கொடுத்துட்டானுங்க. ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெய்வம் மாதிரி அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு பெட்டை தூக்கிட்டு நான் கிளினிக் போயிருந்தேன். வீட்டுக்கு வர இவர் வீட்டில் பேச்சோட உட்காந்துட்டு போஸ்ட் கொடுத்துருக்கேன். எங்கள் அம்மாவை நான் பார்த்தேன், எங்கள் அம்மா என்னை பார்க்குறாங்க. சரி ஓகே வந்திருக்காங்க, எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்க எல்லாம் கேட்டு முடிச்சுட்டேன். அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்தாங்க. செகண்ட் டைம் வீட்டுக்கு வராரு, ரிங் எடுத்துகிட்டு நேராக எங்கள் அம்மா முன்னாடியே வந்து சொல்கிறேன்ல நீ தான் என் ஒய்ஃப், நான் தான் உன் ஹஸ்பண்ட், நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், உங்கள் அப்பா மாதிரிலாம் இருக்க மாட்டேன். அதுக்குள்ளே என் ஹிஸ்ட்ரியே தெரிஞ்சிருச்சு. ஆமாம் இன்னொரு வாட்டி அதுவும் என்னோட ஸ்டாஃப் சொல்லிட்டானுங்க, உங்கள் அப்பா மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு போட்டு அவர் பாட்டு போயிட்டே இருந்தார். எங்கள் அம்மாவும் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. சிவாத்தா வந்து அந்த ப்ரப்போஸ் பண்ண அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்துச்சு, ஏன்னா அவர் பேசினது உண்மையாக இருந்துச்சு. அதனால் அம்மாவும் வந்து ஓகேன்னு ஒத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டேவே எனக்கு என்ன இன்னொரு ஒரு குட் நியூஸ்னால் சிவா தன்னோட அம்மாவும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம் ஸோ அதனால் அம்மா பேசிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்களுக்கு நான்னா ரொம்ப பிடிக்கும், ஃபேவரெட்டு. ஸோ புள்ள என்ன ஆசைப்படுதோ அது கொடுக்கணுன்ற மாதிரி எங்கள் அம்மாவோட ஒரு நோக்கம் எப்பயுமே. ஓகே ஸோ அதனால் இந்த பொண்ணை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. அதுலேயும் வந்து நம்ம கொஞ்சம் வந்து பயங்கரமாக அந்த டைலாக்லாம் பேசுகிறத தமிழ் சினிமா பார்த்து வளர்ந்ததுனால அவங்ககிட்ட வந்தோம்மா உங்களை மாதிரியே ஒரு பொண்ணை நான் பார்த்து வச்சுருக்கேன், அட்டாக் பண்ணேன்னா உடனே அவங்களும் வந்து ஃபுல்லாக நோட்ட விடுவாங்க. கடைசியில் அவங்களும் இது பண்ணிட்டாங்க. அவங்களுக்கும் பழக 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 எனக்கு என்கிட்ட சிவாத்தா அந்த டைமில் ஃபோன் ஜாஸ்தியாக பேசினதை விட சிவாத்தானோட அம்மா என்கிட்ட நிறைய ஃபோனில் இப்போலாம் பேசுவாங்க. இல்லை இவருக்கு பேசிகிட்டு இருந்தாலுமே அவங்களே நடுவில் வாங்கிலாம் பேசுவாங்க. ஸோ சப்போர்ட் இருந்தது ரெண்டு சைடுமே, இவங்க அம்மாவும் சரி என் அம்மாவும் சரி மரியாதை கொடுத்தாங்க எங்களோட லவ். அதே சமயம் எடுத்தும் சொன்னாங்க இந்த வயசில் வர வேண்டியது தான் உங்களுக்கு வந்திருக்கு, பார்ப்போம் எத்தனை நாள் நீங்கள். ஓகே ஸோ அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க. இந்த வெட்டிங் இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு இவ்வளோ தூரம் நீங்களாம் எங்களை வந்து கேள்வி கேட்குற மாதிரி கேள்வி கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணம் வந்துட்டு ஸ்ரீபிரியா அம்மாவும் ராஜ்குமார் அப்பாவும் தான். எல்லாம் பெரியவங்க இருந்து சந்தோஷமா நடந்த ஒரு வெட்டிங் தான் அது. எதுவும் யாரையும் அத்துமீறி ஒன்றும் பண்ணல. 11-12 வருஷமா லவ் பண்ணிட்டு ஏன் நம்ம அப்பவே அத்துமீறி பண்ணிருக்கலாமே, ஏன் அது ஒரு 11-12 வருஷம் வளர்க்குறது? அதுக்கு ஏன்னா அது ஃபுல்லாக அந்த பெரியவங்களோட ஆசீர்வாதத்தில் அந்த ஒரு மேரேஜ் நடக்கணும். பெரியவங்க இந்த சென்ஸ் நான் யாரை மதிக்கிறேனோ அவங்க தான் எனக்கு பெரியவங்க எப்பயுமே. ஸோ நான் ரொம்ப அதிகமாக நேசித்து மதிக்கிறவங்க வந்து எங்கள் அம்மா தான். அது எப்பயுமே அந்த அம்மாவோட ஃபாலோ ஸ்டெப்ஸில் தான் எங்கள் சித்தி, எங்கள் மாமாவும் இருக்க, எங்கள் அம்மாவோட தம்பி இருக்கார் அவர், அப்புறம் எங்கள் சித்தியோட ஸ்ரீபிரியா அவங்களோட ஹஸ்பண்டு, அவங்களெல்லாம் நான் ரொம்ப வேற ஒரு இடத்துல வச்சுருக்கேன். இவங்க எப்படி என்ன வச்சுருக்காங்களோ அந்த லெவலில் நான் அவங்கள வச்சுருக்கேன், எங்கள் அண்ணன் எல்லாருக்கும். எங்களோட வெட்டிங் ஆக்சுவலாக வந்து 3 years பிஃபோரே நடந்திருக்கணும். இது ஆக்சுவலாக எனக்கு சொல்ல கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த நேரம் சிவா தன்னோட அம்மா தவறிட்டாங்க. அது அந்த நேரத்தில் நடந்திருந்தால் இப்போது நிறைய பேர் நடுவில் எங்கள் வெட்டிங்க்கு முன்னாடி எங்கேஜ் ஆகிடுச்சு, எங்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு சுஜாக்கு, கல்யாணம் ஆகிடுச்சு சுஜாக்கு பேசும்போதெல்லாம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா 12 years லவ் பண்ணது வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கணுன்றது கிடையாது. day 1 2 குடும்பத்தோட சம்மதத்தோடு தான் எங்களோட இந்த லவ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கு ரீசன் முதல்ல சிவா தான். இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்க்கு அப்புறம் கமல் சார் கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு அப்பா அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் கமல் சார் கொண்டு வந்தார். உங்களோட கல்யாணத்தில் வந்து கமல் சார் எல்லாருமே எதிர்பார்த்தோம், பட் அவங்க வரல. என்ன காரணம்? இல்லை, ஆக்சுவலாக வந்து ஸ்ரீபிரியா அம்மா என்னோட மதரின்லாம் அவங்க வந்து என்னையும் சிவா தானியுமே அஃபிஷியலாக இன்வைட் பண்ணுறதுக்காக அப்பாயின்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. நாங்களும் கமல் சார் அஃபிஷியலாக மீட் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக அவர் எங்களோட இன்விடேஷனை ரிசீவ் பண்ணார். நான் டெஃபினட்டாக வந்துடுவேன் எங்ககிட்டையும் சொன்னார். நானும் ரொம்ப சந்தோஷமாக நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்தோம், எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் எங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் அன்றைக்கி 18th November எங்கேஜ்மெண்ட் ஆச்சு. அன்றைக்கி முகூர்த்த நாளாக இருக்கிறனால இந்தியன் 2 படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி பேச்சு வந்துருச்சு. ஸோ அது அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா அவர் அந்த ஷூட்டில் மாட்டிகிட்டு இருக்கிறனால முன்கூட்டி வரா மாதிரி ஒரு பிளான் இருந்தது. அவர் வந்து ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 7 o'clock வந்து பொண்ணும் மாப்பிள்ளையும் பார்த்துட்டு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஆனால் சங்கர் சார்லாம் நமக்கு தெரியுமே, அவர் மேக்கப் எடுக்கிறதுக்கு அந்த மேக்கப் போடவே 6 hours சொன்னார். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒன்று அங்கே போய் அவர்கிட்ட பிளெஸிங்கிற மாதிரி ஒரு பிளானிங் இருந்தது. பட் ஆனால் அது வந்து ஃபோட்டோவும் எடுத்துக்க முடியாது, ஏன்னா ஒரு மேக்கப்ல. ஸோ அது நம்மளுக்கு எந்த விதமான பப்ளிசிட்டிக்காக நம்ம ரிலேஷன்ஷிப் கிடையாது, அது ஒரு மெமரிக்காக நம்ம ஒரு ஃபோட்டோ எடுப்போம். அட் தி சேம் டைம் டைரக்டரும் அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும், அது நடக்காது. பட் இவங்க இருக்கிற ரெஸ்பெக்ட் வந்து உண்மையான ரெஸ்பெக்ட் தான் எப்பயுமே. அவரும் நம்ம மேலே உண்மையான ரெஸ்பெக்ட் வச்சுருக்காங்க, நம்மளும் எப்பயுமே உண்மையான. ஸோ அவருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு படம் விஷயமா நம்மளே அந்த துறையில் இருக்கும்போது நம்மளுக்கு தெரியும் அது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயன்றது. ஸோ அதுக்கு இது பண்ணு. பட் ஆனால் இப்போவே அவர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த இதில் அவர் ஃப்ரீயாக இருக்கும்போது டெஃபினட்டாக நான் வந்து இன்வைட் 2 பேரையும் பண்ணி லைக் வில் மீட் ஹிம் டெஃபினெட்லி இன்வைட் பண்ணி பண்ணுவோன்னு ஸோ வெயிட் பண்ணிருக்கோம். சூப்பர். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு இவங்கெல்லாம் வருவாங்க, இவங்க வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பர்சனலாக உங்களுக்கு வந்து சில ஆசைகள்லாம் இருந்திருக்கும். அப்படி யாராச்சும் வந்தாங்களா, வரணும்னு ஆசைப்பட்டீங்களா? பர்சனலாக இருந்தவங்க எல்லாருமே வந்தாங்க. ஆசைப்பட்டது ஆப்வியஸாக நான் தலை தான் வரணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே. பட் ஆனால் வந்து அவரும் ஷூட்டிங்கில் இருந்தார். நீங்கள் ஓகே, இவங்களோட ஃபேமிலின்னு பார்த்தா அந்த பிக் பாஸ் ஃபேமிலி வந்து அந்த ஃபுல்லாக இருந்தாங்க. அந்த பிக் பாஸ் ஃபேமிலி எல்லாருமே. ஓவியா மட்டும் ஐ திங்க் ஷி வாஸ் ஷூட். ஏன்னா ஓவியா தான் சொன்னாங்களே, யார் வராங்களோ நான் வருவேன் அப்படின்னு. நான் வரலன்னா ஆரவ வந்துட்டு ஓவியா ஆக்சுவலாக நான் வர முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அக்கா. பட் ஆனால் அவள் ஷூட்டிங் போயிட்டு அதனால நான் வந்துட்டேன் அப்படின்னு. யாரோ ஒருத்தங்க வந்தீங்கல்ல போதான்னு சொல்லிட்டு கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி விட்டுட்டேன். அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சது. யூஸ்வலாக இதை நான் எங்கேயும் நிறைய இடத்துல சொன்னதில்லை. லாரன்ஸ் சார் வந்து எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப். எப்போவுமே ஒரு நல்ல அட்வைஸர், ஒரு வெல்விஷர். அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அவரோட ஒரு 27 அவர் வச்சுக்கிற அந்த ஒரு இன்ஸ்டியூட் ஆர்ஃபனேஜ் இதுலேருந்து பசங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. எப்படி வேணால் சர்ப்ரைஸ் பண்ணலாம், பட் அந்த சர்ப்ரைஸ் வந்துட்டு சம்திங் ஸ்பெஷல், டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து செலிப்ரிட்டி சைடில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த சில பேர் வந்திருப்பாங்க, வராமல் போயிருப்பாங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து யாராச்சும் வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்களா? ஃபேமிலியில் வந்தால் நல்லாயிருக்கும், இல்லை கூப்பிட முடியாமல் போயிருக்கும். ஸோ அப்படி எதுவும் இருந்ததா, அந்த மாதிரி ஃபீலிங் எதுவும்? ஆமாம், ஃபேமிலி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருந்துட்டாங்க. எங்கள் அப்பா மட்டும் அவரால் வர முடியல. ஏன்னா வந்து அவர் வந்து நம்ம கவுண்டமணி சார் காமெடி வர மாதிரி ஐ ஆம் வெரி பிஸி அப்படின்ற மாதிரி வந்து அவர் பிஸின்ற அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டார் சம்திங். பட் அது என்ன சொல்கிறது, அது தவிர்த்து அவர் ஒருத்தர் தான்ற மாதிரி இல்லாமல் எனக்கு ஒரு படம் மாதிரியே இருக்காங்க ஃபேமிலி. ஓகே, ஸோ அதில் எனக்கு அவ்வளோ இது கிடையாது, மிஸ்ஸிங் எலமெண்ட்டாக இதாகல. ஏன்னா நிறைய எல்லாரும் வந்துட்டாங்க. சூப்பர், நம்ம சின்ன ஒரு கேம் ஒன்று விளையாடலாமா? ஓகே, சூப்பராக வந்தாங்க. தேங்க்யூ. என்னது சிவகுமார்? சிவகுமார் வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க, சொல்கிறேன். ஓகே சூப்பர். ஸோ நான் உங்ககிட்ட வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் கேட்க போகிறேன். யார் எந்த விஷயம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரெண்டு பேரில் வந்து யார் அதிகமாக ஃபோன் பேசணும் அப்படின்னு நினைப்பீங்க? உங்கள் ரெண்டு பேருக்குள்ள நாங்களே ஃபோன் பேசிக்கிறோம். உங்களுக்குள்ள நீங்கள் அதிகமாக இவர்கிட்ட ஃபோன் பேசணும்னு நினைப்பீங்களா இல்லை இவர் அதிகமாக நினைப்பீங்களா? ஸோ உங்கள் ரெண்டு பேரில் வந்து யார் அதிகமாக போய் சொல்லுவா? குட்டி குட்டியா அவரே ஒத்துக்கிறார், பெருமையாக ஒத்துக்கிறார். சின்ன வயசுலேருந்து நல்லா ரீலாக விடுவேன், சூப்பராக. ரீசெண்டாக என்ன சொன்னீங்க? ரீசெண்டாக என்ன போய் சொன்னீங்க? ரீசெண்டாக என்ன போய் சொன்னேன்? இஷ்டத்துக்கு விடுவோம் பிரதர், அதெல்லாம் ஃப்ளோவில் வந்துடும். ஃப்ளோவில் வரும் ப்ரோ. யாராவது ஒரு விஷயம் சத்தியமாக இனிமேல்ட்டு பொய்யே சொல்ல மாட்டேன்றது ஒரு பொய்யை சொல்ல, மிகப்பெரிய பொய், அதுவே மிகப்பெரிய பொய். ஸோ உங்கள் ரெண்டு பேரில் யார் பயங்கர பொசசிவ்? பொசசிவ் என்ன பாருங்க, ரெண்டு பேரும் காமிச்சிடுறாங்க. ஆமாம். நெக்ஸ்ட் உங்கள் ரெண்டு பேரில் யார் அதிகமாக கோவப்படுவா? ஆக்சுவலாக வந்து ரெண்டுமே நான் காமிப்பேன். ஆக்சுவலி அவங்க ஒன்று மட்டும் அவங்க அவங்க ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப பெருந்தன்மையாக அவங்கள பெருந்தன்மைலாம் கிடையாது. பட் ஆனால் ரெண்டு பேருமே எப்படின்னா ஒவ்வொரு விதத்தில் வந்து எப்படின்னா கோபம் வந்தால் கூட அவர் கோபத்தை அவர் மூஞ்சில் பார்க்க முடியாது. அப்போ கூட இங்கே வா உட்கார் அப்படின்னு இப்படி தான் பார்த்து பேசிட்டே இருப்பார், மூஞ்சில் எக்ஸ்பிரஷனே இருக்காது. ஏதோ கேட்பாரு, எனக்கு கோபமும் எனக்கு வந்து பயமும் வராது அவரை பார்க்கும் போது. பட் மரியாதை தான் எப்போவுமே இருந்திருக்கேன். இவரை பார்த்து நான் பயந்ததே கிடையாது, ஒரு நாள் கூட பயந்தது கிடையாது. தேங்க்ஸ் பிரதர். எப்படி திட்டுவீங்க? ஏன் சிவா தான் ஏன் தான் அப்படி பண்ணுறீங்க? எத்தனை வாட்டி நான் எடுத்து வைப்பேன். இப்படி தான் கிடையாது. நான் அதான் சொன்னேன், மூஞ்சில கோவம் இருக்காது, என் குரல் மட்டும் எங்கேயாவது ஹெவியாக கேட்கும். ஸோ ரெண்டு பேரில் யார் பயங்கர ஸ்வீட்? அத்தா இருந்தால அத்தா ஒரு கிசி கிடைக்குமா கிடைக்காம போயிருச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன கிஃப்ட் கொடுத்தீங்க? ஆனா பிரதர் என்னையே கிஃப்ட் பண்ணிட்டேன் பிரதர். என்னையே கிஃப்டாக கொடுத்துட்டீங்களா? இந்த பதில் தான் எதிர்பார்த்தேன். பிரதர் சொல்லிட்டேன், நான் நிறைய ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதுவேன் வீட்டில் ஃப்ரீ டைமில். நீங்கள் இருக்கீங்க படத்தில் இருக்கேன்னா. எனக்கு சிவா தாங்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்துட்டு அவரோட அந்த வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக சிவா தான் வந்து பாலு மகேந்திரா சாரோட ஸ்டூடெண்ட். நிறைய விஷயம் அங்கே கற்றுட்டு வந்திருக்காரு, அதெல்லாம் சீக்கிரமாக ப்ராப்பராக கைட் பண்ணி வெளியே கொண்டு வாய்ஸ் ரொம்ப அவங்க லவ் பண்ணுவாங்க. அடிக்கடி கால் பண்ணி இவர்கிட்ட நான் சண்டை போட்டு பேசுவேன். அது ஏன்னா அந்த வாய்ஸ் கேட்கணுன்றதுக்காக தான். என் புருஷனோட வாய்ஸ் இல்லை, வேற எதுவும் மிமிக்ரி எதுவும் பண்ணுவாரா பிரதர் டிஃபரெண்டாக? அதெல்லாம் இஷ்டத்துக்கு இவங்களுக்கு பண்ணி ஏமாத்தி நல்லா பண்ணுவாரு. சிம்பு என்னது? ஓகே பேசுங்க, சிம்பு மாதிரி பேசுங்க. சார் ஹலோ, சிம்பு சார் இருக்கீங்களா? ஹலோ சார், ஃபோன் எடுங்க சார். ஹலோ ஹலோ சொல்லுப்பா. சார் உங்கள் படம் எப்போ சார் வரும்? ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சார். தம்பி அது வரும்போது கரெக்டாக வந்து சேரும்பா. யார் விட்டாலும் என்னை ரசிக்கிறதுக்குன்னு என்னோட ரசிகர்கள் இருக்காங்க, அவங்க நிச்சயமாக இருப்பாங்க. சார் சூப்பர் சார், உங்களுக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சார். வந்தால் ராஜாவாக வருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு நீங்கள் எப்போ வருவீங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சார். சீக்கிரம் வாங்க சார். கட்டாயமாக வருவோம்ப்பா வருவோம்ப்பா. பிரதர் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட கிராண்ட் ஃபாதர் மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் சிவாஜி சார். ஸோ அவங்க கூட நீங்கள் ஷேர் பண்ண அந்த டைம், ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு, ஸோ அவரை மாதிரியும் நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ உங்களுக்காக கொஞ்சம் பேசி காமிங்க. அது ஃபுல்லாக போகுமே பிரதர், ஒரு 15 மினிட்ஸுக்கு போகும். டைலாக் பேசுங்க. இல்லை அவர் ஆஸ் அன் ஆக்டராக ஃபஸ்ட்டு அவர் மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட்டு. அவரோட படங்கள் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். ஒரு நம்ம ஒரு நடிகனாக வரும்போது ஒரு டிக்ஷனரியாக வந்து அவரை தான் நம்ம பார்க்குறோம் எல்லாருமே. ஸோ நானும் அந்த எல்லாருலேயும் நானும் ஒரு க்யூவில் ஒருத்தன் நிற்கிறவன் தான். ஸோ ஒரு படங்கள்லாம் என்னன்னா ஒரு டைலாகெல்லாம் படித்து மனப்பாடம் பண்ணி பேசுவேன். ஓகே, ஒரு சராசரி நடிகர் மாதிரி தான் நான் பிஹேவ் பண்ணுவேன். அவர் வந்து என் தாத்தாவாக இருக்காரோ இல்லை ஒரு ஃபேமிலி மெம்பராக இருக்காரோ அப்படிலாம் நான் என்றைக்குமே அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்காம எனக்கு ரொம்ப ஆக்டிங்கில் சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அவர் வந்து ஒரு நடிகராக இவ்வளோ பெரிய ஒரு நடிகருக்கு அந்த ஃபுட் ஸ்டெப்ஸில் வரோன்றதை நம்ம சொல்லி இல்லை அது தன்னால் பெரியவங்க சொல்லி தான் தெரியும். இவர் தான், இவர் ஃபேமிலி தான்ப்பா, நீனு இவர் தான்ப்பா அவன் தாத்தான்னு அம்மா அப்பா சொல்லி தான் நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ அதோட ப்ரௌடு வந்து அந்த பெருமை வந்து எப்பயுமே இருக்குது. பட் ஆஸ் அன் ஆக்டராக வந்து அவரோட டைலாக் வந்து மனப்பாடம் பண்ணி drama la solradum seri illa yaartayadu audition la solumbodhu sila per audition la thoongirranga sila per vandittu illa powerful dialogues appadi thoongiranga illa adu ipo irukra and youth generation ku AI nu sonnada vandu avanga vandu super appdin kai thattranga oru andha mari oru vasanangal la romba powerful ana oru vasanangala irukum purushotthamare முரட்டுக்காரின் உருட்டும் விழியிலே உலகத்தை காண்பவரே, மானம் ஒன்றே நல்வாழ்வென கொண்டு வந்த அந்த மரவேந்தர் பரம்பரையிலே மாசாக வந்தோரே, மயிலுக்கும் மந்திக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவானரே, குளிர் நிலவை கொல்லிக்கட்டை என்று கூறிய குருடரே, என் தாய் அன்பின் பிறப்பிடம், அரணரின் இருப்பிடம், கருணை வடிவம், கற்பின் திருவுருவம், மாசற்ற மாணிக்கம், மாசுக்குறையா தங்கம், அவர்களை அவதூறுக்குறுவது அங்கங்களை பிளந்தறிவேன், துரோக பேச்சுக்கு உம்மை தூண்டிவிட்ட துஷ்டின் உடலை துண்டாடுவேன். துணிவிருந்தால் தோளிலே வலுவிருந்தால் தடுத்துக்கொள்ளும் முது சாவை. தைரியம் இல்லாவிட்டால் தழுக்குக்காரியின் குலுக்கு சிரிப்பிலே நீ கோழையாகி விட்டிருந்தால் ஓடுமிடது விட்டு புறமுதுகை காட்டி ஓடும். புறநானூற்றின் பெருமையை மூட வந்த புழுதி காற்றே புறமுதுகை காட்டி ஓடும். கலிங்கத்து பரணியை மறைக்க வந்த கால் இருளே கால் பிறலில் நீடுபட ஓடும் 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 ஓலமிட்டு ஓடும் ஓங்கார கூச்சலிட்டு ஓடும். போதுமா? சூப்பர் சூப்பர் சூப்பர். கேட்டா செம்மையா வந்து இங்கே செம்ம பெர்ஃபார்மன்ஸ், அங்கேயும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. தேங்க் யூ ப்ரோ. தேங்க் சூப்பர் பிரதர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நடிக்க மாட்டாங்க, அவங்க கல்யாணம் ஆயிடுச்சுப்பா நடிக்கலாம் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி டாக்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க, நடிக்க வருவீங்களா? நான் ஏன்னா இப்போ தான் சுஜாவே வெளியே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நான் 15 வருஷமாக ட்ராவல் பண்ணியும் இந்த 2 years தான் சுஜா வருணி சுஜா வருணின்ட்டு எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு தெரிய வருது. ஸோ இந்த நேரத்தில் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் போய் உட்கார முடியாது. தேங்க்யூ ஸோ மச். வந்து ரொம்பவே ஸ்வீட்டாக தேங்க்யூ பாலாஜி ஸ்வீட்டான கப்பல் பார்த்தோம். ஸோ அவங்க 2 பேரோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸுமே ரொம்ப சூப்பராக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிறோம். சினிமா தேங்க்யூ பாலாஜி. உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. உங்களோட விஷஸ் நாங்கள் பார்த்தோம், மெசேஜஸ் படித்தோம். உங்களோட அன்பு எப்போவுமே இதே மாதிரி எங்களுக்கு நிரந்தரமாக இருக்கணும், அதை தான் நாங்கள் உங்களை கேட்டுக்கிறோம். அண்ட் உங்களோட எல்லாரோட ஆசீர்வாதமும் சப்போர்ட் சிவா தனக்கும் நிச்சயம் கிடைக்கணும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வாங்கணுமா விற்கணுமா? உங்களின் அனைத்து விதமான நகை தேவைகளுக்கும் அணுகவும் நம்பகமான நம்ம பிரில்லியன் கார்ட். மிக குறைவான செய்கூலியில் சேதாரமில்லாத தங்கம் மற்றும் வைர நகைகள்.